நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மாலை 6 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 டிசம்பர் 26 திங்கக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வங்கக்கடலிலிருந்து இலங்கையோட திரிகோணமலையில் ஏறி செயலிழந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக நீடித்த நிகழ்வானது இன்று அதிகாலை இலங்கையோட மேற்கு பகுதியில் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் குமரிக்கடல் இணையும் இடத்தில் இறங்கியது. ஏற்கனவே இலங்கையில் ஏறிய பொழுது தீவிர தாழ்வு பகுதியாக செயலிழந்தது. இலங்கையிலிருந்து இறங்கிய பொழுது தீவிரமடையும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அது தீவிர தாழ்வு பகுதி, சாதாரண தாழ்வு பகுதியாக செயலிழந்து விட்டது. அதற்கு போதிய காற்று கிடைக்காமலும் கடற்பப்பம் சாதகமில்லாத காரணத்தினாலும் அது செயலிழந்தது. இருந்தபோதிலும் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மாலை 6 மணி நிலவரப்படி கன்னியாகுமரிக்கு முனைக்கு தெற்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது 200 கிலோமீட்டர் எதற்கு சொன்னேன் என்றால், பொதுவாக மண்டலத்தை மட்டுமே கிலோமீட்டரில் சொல்கிறது. இதோட தாழ்வு பகுதியோட மையம் 200 கிலோமீட்டர் இருக்கும் பொழுது கூட தமிழகத்தில் ஒரு வலுவான மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சக்தி அதனிடம் இல்லை. இருந்த போதிலும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் தமிழகத்தின் கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட வடவுள் மாவட்டங்கள்லையும் நல்ல மழை பொழிந்து வருகிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழை பொழிந்து வருகிறது. தற்பொழுது புதுச்சேரி பகுதிகளிலையும் நல்ல மழை, புதுச்சேரி மழை பன்ருட்டி நெய்வேலி பகுதியெல்லாம் பொழிந்து, தொழுதூர் கடலூர் மாவட்டம் தொழுதூர் பகுதியில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் பொழிந்து மற்றும் துறையூர் மற்றும் உப்பிலியபுரம் இடைப்பட்ட பகுதியில், வெங்கடாஜலபுரத்துக்கும் இடைப்பட்ட அந்த 3 ஊர்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை. மேலும் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்ட தலைநகர் பகுதியில் திருப்பூருக்கு மேற்கே மழை, அது இருந்து அப்படியே கோயம்புத்தூர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. ஈரோடு மாநகரத்திலே மழை. மேலும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைக்கு வடக்கு பகுதி அங்கங்கே கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் நல்ல மழையை கொடுத்து, தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் கனமழை, மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் மலைப்பகுதி, சதுரகிரி மலைப்பகுதியில் மழை, கன்னியாகுமரி மாவட்டத்தை விட திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆலங்குளம் கூட மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. தற்பொழுது மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், மேட்டுப்பாளையத்திற்கு மேற்கு புறம் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அட்டப்பாடி சாலை பகுதிகளிலையும் கனமழை பொழிந்து வருகிறது. மேலும் நீலகிரி மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு மருதமலை உள்ளிட்ட தடாகம் மற்றும் உள்ளிட்ட பகுதிகளையும் மழை பொழிந்து வர வேண்டும். மேலும் வால்பாறை பகுதிகளெலாம் இன்றிரவு மழை பொழிவு இருக்கிறது. இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் பெய்யாத இடங்களில் நள்ளிரவும் மழை பொழிவு தெரிகிறது. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே மதுரை மாவட்ட தெற்கு பகுதி, மதுரை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தேனி மாவட்ட பகுதி, விருதுநகர் மாவட்ட பகுதியெல்லாம் இன்றைக்கு மேலும் பல இடங்களில் நள்ளிரவு அதிகாலையில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த நிகழ்வானது அரபிக்கடலில் லட்சத்தீவிற்கு தெற்கு புறமாக சென்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை வரை மழைப்பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்களையும் நாளை வரை மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் எதிர்பார்த்த கன மிக கன மழை என்பது இல்லை. ஒரு வேதனை என்னென்னா, இலங்கையில் நிகழ்வு கரை கடந்த பொழுது இலங்கையோட வடக்கு பகுதி வறட்சியால் வேதனை, இலங்கையோட தெற்கு பகுதி வெள்ளத்தால் வேதனை. நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் இலங்கையோட தெற்கு பகுதி பாதிக்கும் மழை இருக்கிறது, கண்டி உள்ளிட்ட பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தோம். அதே போல் கல்முனையிலிருந்து புத்தளம் மற்றும் புத்தளத்திற்கு தெற்கே உள்ள பகுதி எல்லாமே கண்டி சுற்று வட்டாரம்லாம் அதிக மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. சுமார் 6 மணி நேரத்தில் 25 சென்டிமீட்டருக்கு மேலே பொழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. மிக மோசமாக பாதித்திருக்கிறது தெற்கு பகுதி. ஆனால் அதே நேரத்தில் தமிழர் பகுதியாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சரியாக மழை பெய்யவில்லை, காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அமைந்தது. பொதுவாக ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஏற்கனவே நிகழ்வானது மான்டோஸ் புயல் கரை கடந்த பொழுது வடக்கே இருந்தது கர்நாடகம், அப்போ இங்கெல்லாம் மழை பெய்ந்தது.
ஏனென்றால் வெப்பக்காற்று தெற்கிலிருந்து கிடைக்கிறது, வடக்கிலிருந்து குளிர்காற்று. ஆண்டி கிளாக் வயசில் சுற்றினாலும் குளிர்காற்று மட்டுமே தமிழகத்திற்கு கிடைக்கும் வகையில் தற்பொழுது இந்த ஆண்டின் வானிலை அமைந்திருக்கிறது. ஆகவே எப்பொழுதெல்லாம் நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதியிலிருந்து காற்று கிடைக்கிறதோ அப்பொழுது மட்டுமே மழை. அதன் காரணமாகவே நிகழ்வு வடக்கே இருக்கும் பொழுது நிகழ்வுக்கு தெற்கு புறம்தான் மழையே இந்த வருடம் கிடைத்திருக்கிறது எல்லா இடத்துலையுமே. ஆகவே வெப்பக்காற்று கிடைக்கும் இடத்திலும் நிகழ்வுக்கு தெற்கு புறமோ, நிகழ்வுக்கு மேற்கு புறமோ, நிகழ்வுக்கு கிழக்கு புறம் மட்டுமே மழை கிடைத்திருக்கிறது காற்று குவிதலின் அடிப்படையில். வடக்கு புறம் மழை இல்லை. அதன் அடிப்படையில் இலங்கையில் வடக்கு பகுதியில் மழை இல்லாமல் வேதனை. சாகுபடி செய்யப்பட்ட நிலங்களுக்கு தண்ணீர் என்று வேதனை. எரிபொருள் கூட அங்கிருந்து எரிபொருள் கூட இல்லை. விவசாயிகளுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு என்ஜின்களுக்கு எரிபொருள் ஊற்ற அப்படிப்பட்ட வேதனையுடன் விவசாயி கண்ணீர் குரலுடன் அங்கிருந்து பேசியதை நினைக்கும் பொழுது வானிலை பதிவு செய்யவே மிகவும் வேதனைப்பட்டு தாமதம் ஏற்பட்டது. ஆகவே இலங்கையின் தெற்கு பகுதியில் வெள்ள பாதிப்பு, இலங்கையின் வடக்கு பகுதியில் மழை பற்றாக்குறை. வரக்கூடிய மழையாவது கை கொடுத்தால் மட்டுமே இந்த ஆண்டின் விளைச்சலை அவர்கள் பார்க்க முடியும் என்கின்ற நிலையில், விளைபொருள் தானியங்கள்லாம் விலை அதிகமாக இருக்கிற நிலையில், உற்பத்தி கூட செய்ய முடியாத நிலையில், இப்போ முதலீடு போட்ட முதலீடு கூட மீட்டெடுக்க முடியாத நிலையில் வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை நானும் அந்த வேதனையுடன் பகிர்கிறேன். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழை தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கிறது. ஆங்காங்கே குளங்கள் நிரம்பவில்லை என்ற குரல் மட்டுமே இருக்கிறது. கண்டிப்பாக குளங்கள் நிரம்ப வாய்ப்பு இல்லை எனலாம். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டுமே மழை. இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் மழை. 28ஆம் தேதி ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யக்கூடிய மழை இன்றே பெய்யவில்லை. நாளைக்கு எங்கே பெய்ய போகிறது? மிக குறைவான பரப்பில் தான் பெய்யும். இன்றைக்கு மன்னார்குடியெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட மழை, டெல்டா மாவட்டங்கள்லாம் எதிர்பார்க்கப்பட்ட மழை, ஆங்காங்கே மட்டும் ஒரத்தநாடு மற்றும் பாப்பநாடு, ஒரத்தநாடுக்கு தெற்கே பாப்பநாடு அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே மழை பொழிந்தது. மேலும் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை பொழிந்தது வர பரவலான குறிப்பிடும்படியான மழை இல்லை. ஆகவே செயலிழந்ததன் காரணமாக இந்த பின்னடைவாக அமைந்திருக்கிறது. வட மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒசூர் கூட இன்றைக்கு, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம், ஒசூர் கிடையாது, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு, ஆங்காங்கே மழைப்பொழிவு, பெரம்பலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு என்று ஆங்காங்கே மழை, திருச்சி மாவட்டத்திலோட ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு காணப்பட்டது. ஆகவே இன்றைக்கும் இந்த மழைப்பொழிவு இரவு இருக்கிறது ஆங்காங்கே, நாளையும் நாளை மறுநாளும் ஒரு சில இடங்களில் இருக்கிறது. ஆனால் எங்கே எந்த இடத்தில் பெய்யும் என்பதை சொல்ல முடியாது. வருவது குளிரலை. இந்த குளிரலையை உள்ளே வெப்பமான இடத்துல இந்த இதில் இருக்கக்கூடிய ஈரம் காற்று லேசாகி மேலெடுந்து அதே வெப்பச்சலன மழையாக திரும்ப வரும். அதன் காரணமாகத்தான் தற்பொழுது மழை பொழிய வேண்டியிருக்கிறதே தவிர பரவலான தாழ்வு நிலை, தாழ்வு பகுதி மழை என்பது வாய்ப்பில்லை. வெப்பசலன மழை போல நிகழ்வோ வங்கக்கடலிலிருந்து, சரி, குமரிக்கடலிலிருந்து அரபிக்கடல் நகர்கின்ற காரணத்தினால வெப்பசலன மழை போல வட தமிழகத்திலையும் டெல்டா மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அது வெப்பநிலை உயரும் பட்சத்தில், புழுக்கம் அதிகமான பட்சத்தில் தான் இந்த மழையானது கிடைக்கும். கடுமையான வியர்க்கும், பனியன் கூட போட முடியாத அளவிற்கு வியர்வை இருக்கும். அந்தளவிற்கு புழுக்கம் ஏற்படும் இடத்தில் மட்டுமே உங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். சாதாரணமாக குளிர்ந்த சீதோஷன் இருந்தால் மழை இருக்க வாய்ப்பில்லை. அந்த மழையை நாளையும் நாளைய மறுதினமும் மதிய நேரத்தில் எதிர்பார்க்கலாம். நாளை கொஞ்சம் மழை இருக்கிறது, ஆனால் எந்த இடத்தில் எவ்வளோ பெய்யும் என்பதை சொல்ல முடியாது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும். உறுதியான மழை என்பது தென் மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டத்திலையும் குறைந்த இடம்தான். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கூடுதல் பரப்பில் மழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலேயே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். தெற்கு கேரளாவில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரியில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது. கோயம்புத்தூர், திருப்பூருக்கு நாளைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. டெல்டாவிற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. பரவலாக எங்கும் பெய்யும், உறுதியாக பெய்யும் என்பதை நாம் நினைக்க வேண்டாம். ஆகவே இனிமேல் நாளையிலிருந்து உங்களுக்கு ஆங்காங்கே மட்டும்தான் பெய்ய போகிறது. பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் மற்றும் களை கொல்லி அடிப்பவர்கள், பிற விவசாய பணியை மழை இல்லாத நேரத்தை எதிர்நோக்கி இருப்பவர்கள், அந்த பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் நாளைய மறுதினம் 28ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பணியை தொடங்கலாம். நாளை வேண்டாம், திடீரென்று ஆங்காங்கே நனைக்கும் மழைகள் இருக்கிறது, நனைத்து விடலாம். ஆகவே நாளை ஒரு நாளை விட்டுவிட்டு நாளைய மறுதினம் 28ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய விவசாய பணியை, விதைப்பு பணிகளை தொடங்குங்கள். ஈரம் இருந்தால், இல்லாவிட்டாலும் நீர் பாய்ச்சியாவது உங்களுடைய விவசாய பணியை தொடங்குங்கள். இப்பொழுது வரைக்கும் இருக்கிற மழை தான், இனிமேல் அடுத்த மழை என்பது வரக்கூடிய 3ஆம் தேதி கடலோர பகுதிகளுக்கு தூறல் மழையை கொடுக்கலாம். 3ஆம் தேதியில் 4-5 தேதிகளில் இருக்கலாம், தூறல் மழை தான் அது, எதுவும் ஒரு பெரிய அளவிலே பயன் பெறாது. ஆனால் 8ஆம் தேதிக்கு மேலே நிகழ்வு இருக்கிறது. 8லிருந்து 14க்குள் அந்த நிகழ்வோட முன்னேற்றம் என்பது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். ஆனால் அதற்கும் இந்த ஆண்டின் வடதுருவ குளிரலை வழக்கத்திற்கு மாறாக, அதாவது உங்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதெல்லாம் புதிய அனுபவம் எனக்கு. கடந்த சில ஆண்டுகளாக வானிலை அறிக்கை ஆய்வு செய்த பொழுது தென்சீன கடற்பகுதி வரைக்கும் தான் இந்த வடதுருவ குளிரலை வந்தது. நாளாக நாளாக அடுத்தடுத்த ஆண்டுகளிலே
அது தாய்லாந்து வளைகுடாவையும் தாண்டி அந்தமானையும் தாண்டி தமிழகத்திற்கே வடதுருவ குளிரலை ரஷ்யாவிலிருந்து வருகிறது என்றால் அதையும் தாண்டி நிலநடுக்கோட்டில் இருக்கக்கூடிய புயலுக்கும் போகிறது. அதையும் தாண்டி இப்பொழுது இரண்டு புயல்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, அங்கேயும் போகிறது. ஆகவே வடதுருவத்திலிருந்து தென் துருவத்திற்கு காற்று பயணிக்கும் அளவில் அதோட வானிலை எல்லாம் மாறி இருக்கிறது. ஆகவே நாம் வானிலையில் பாடத்தை புதிதாக ஒன்று கற்றிருக்கிறோம். ஆகையினால் இந்த பாடம் அடுத்த ஆண்டு நமக்கு வானிலை அறிக்கையில் துல்லியத்தை கூட்டச் செய்யும். நிச்சயமாக அடுத்த ஆண்டு நிச்சயமாக நல்ல மழை பொழிவிருக்கிறது. அதாவது உத்தேசமாக தோராயமாக ஒரு மேலோட்ட கணிப்பை பார்க்கும் பொழுது 2023 ரெண்டு பருவமழையுமே இருவேறு பருவமழையுமே சிறப்பாக இருக்கிறது. ஜூனிலிருந்தே தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையுமே சிறப்பாக இருக்கிறது. கோடை மழையை இன்னும் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது, வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவு எப்படி இருக்குன்னு பார்த்து. ஆனால் வடகிழக்கு தென்மேற்கு இரண்டு பருவமே சிறப்பாக இருக்கிறது. அடுத்த ஆண்டு ஒன்றே ஒன்று, இந்த வடதுருவ குளிரலையை மட்டும் நான் இந்த ஆண்டு ஆய்வு செய்ய கைவிட்டு விட்டோம். வடதுருவ குளிரலை எப்படி இருக்கிறது, அதோட வரத்து எப்படி இருக்கும் என்பதை நம் ஆய்வில் எடுத்துக்கொண்டால் இந்த இறுதியில் ஏற்படக்கூடிய இந்த சிறு தவறுன்னு சொல்ல முடியாது, எதிர்பாராத விதமாக வந்தது, வழக்கத்திற்கு மாறாக வந்தது. எல்லாமே இந்த ஆண்டு எல்லாமே தலைகீழ் நிகழ்வு. இலங்கைக்கு மழை கிடைக்கவில்லை, அதுவும் வேதனை. பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு, தேவையான இடத்துல தேவையான அளவு, அதாவது ஒரு இடத்துல இதே நிலை யோசித்து பாருங்கள். இப்போ இலங்கைக்கு வந்த நிலை, இன்னும் கொஞ்சம் வடக்கே வந்து திருகோணமலை விழுந்திருந்தால், இதே நாகப்பட்டினம் வந்திருந்தால், நமக்கும் அந்த வெள்ளப்பெருக்கு தான். ஆகவே சில புள்ளிகள் தான், சில கிலோமீட்டர்கள் தான், சில புள்ளிகள் அங்கிருந்து திசை மாறி வந்தாலே பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படும். எல்லாமே நம் கையில் அல்ல, இயற்கையின் கையில். திரிகோணமலை என்று திட்டமிட்டோம், திரிகோணமலையில் வந்தது, தெற்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது, வடக்கே குறைவான மழைப்பொழிவு கொடுத்து போதாத மழைப்பொழிவு கொடுத்து, அறவே மழை இல்லை ஆரம்பத்திலிருந்தே. எல்லா நிகழ்வும் சென்னை கடலூர் என்று வடக்கே போய்விட்டது, மயிலாடுதுறை என்று. இலங்கைக்கு முதல் வந்த நிகழ்வும் வட இலங்கைக்கு மழை கொடுக்கவில்லை. அதேபோல் தென் மாவட்டங்களையும், ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்திற்கும், இன்னும் திருச்செந்தூர் பகுதியெல்லாம் போதாத மழையாக இருப்பதாக இன்னும் தகவல் கொடுக்கிறார்கள். ஆனால் அங்கே இன்றைக்கு இரவு நாளை இரவு மழை இருக்கிறது, நாளை ஆங்காங்கே மழை இருக்கிறது. இரண்டு நாட்கள் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கிறது. அதற்கு பிறகு மழைக்கு வாய்ப்பு மிக குறைவு தான், 8ஆம் தேதிக்கு மேலே தான் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் கடலோரம் கொடுக்குமா உள்ளே வந்து கொடுக்குமா என்பதை பார்க்க வேண்டும், அது ஆய்வில் இருக்கிறது. ஆகவே விவசாய பணிகளை 22ஆம் தேதி 28ஆம் தேதியிலிருந்து விதைப்பு போன்ற பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். பூச்சி விரட்டு அடித்தல் இதர பணிகள்லாம் தொடர்ந்து செய்ய நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம். அதேபோல் உப்பளப் பணிகளாக இருந்தாலும் சரி, உப்பளப் பணிகள் எல்லாமே கடலோரப்பணி. பெரிய அளவிலே மழை இருக்க வாய்ப்பில்லை 8ஆம் தேதி, வந்தாலும் சிறிய அளவு, அந்த ஒரு சின்ன சின்ன அந்த உப்பளத்துக்கெல்லாம் பெரிய அளவிலே பாதிப்பு கொடுக்காமல் சிறிய அளவில் பாதிப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மழையை கொடுத்து விட்டு போகும். ஆகவே ஒரு நன்மை செய்யும் மழை தான் இருக்கிறதே தவிர கெடுதல் செய்யும் மழை எதுவும் இனிமேல் பொங்கல் நேரத்தில் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே நாம் விவசாய பணிகளையும் மழையில்லாத நேரத்தில் செய்யக்கூடிய பணிகளையும் நாம் இனிமேல் தொடங்கலாம். ஆனாலும் வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கணும், எதுவும் நடக்கலாம். இப்போ அங்கே வடதுருவ குளிரலை இடையூறு கொடுத்து கொண்டிருக்கிறது, அது ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் இங்கே தென் சீனக்கடல் பகுதியிலிருந்து இடையூறாக தடையாக இருந்து கொண்டிருக்கிறது, நிகழ்வை தடுத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதாவது சுமத்ரா தீவு அருகே இருந்த நிகழ்வை கூட கழுத்தில் துணியை போட்டு இழுத்தது போல இழுத்து பிடித்து வைத்து கொண்டு இவ்வளோ நாள் தாமதமாக அனுப்பி வைத்தது. அதுவும் தென் சீனக்கடலில் இருக்கக்கூடிய மூன்று நிகழ்வுகளை இங்கே அனுப்பவாக போகிறது, அங்கேயே செயலடுக்க செய்யத்தான் செய்யும், அதை பம்பரத்தை கழுத்தி அமுக்கத்தான் செய்யும். ஆகவே அந்த வடதுருவ குளிரலை ஆஸ்திரேலியா நோக்கி இரண்டு புயல்களுக்கு சென்று கொண்டிருக்கிற காரணத்தினால நிச்சயமாக அது வருவதற்கு, வந்தாலும் பெரிய அளவில் தீவிரம் இல்லாமல் தான் வரும். மழைப்பொழிவு கடலோரத்திற்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8ஆம் தேதி 14ஆம் தேதி வரை உள்ளே வருமா என்ற ஆய்வும் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து நீங்கள் வானிலை அறிக்கையை கவனித்து வாருங்கள். நீண்டகால வானிலை அறிக்கையெல்லாம் இருக்கிறது வர, அதாவது உங்களுக்கு அன்றைக்கு பூச்சி விரட்டு அடித்தல் போன்ற பணிகளுக்கெல்லாம் மேலும் திட்டமிட்ட வேளாண்மைக்கு துல்லிய வானிலைக்கெல்லாம் இருக்கிறது. வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழை இருக்கிறது, இது நாளைய மறுநாள் அறிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தடுத்த நாட்கள் அறிக்கையை தொடர்ந்து பார்த்து, அடுத்த நிகழ்வையெல்லாம் தொடர்ந்து பார்த்து இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.